ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னையிலேருந்து மலேசியா போகலாம். நீங்களும் என் கூடவே வாங்க, ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துடலாம். காலையில் ஒரு 5:30 ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம், அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அப்பயுமே அவ்வளோ ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் கூட்டமாக தான் இருந்தது. உள்ளே எல்லாமே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நாங்கள் லான்ச்சில் போய் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம், 4 பேருக்கும் தனித்தனியாக கார்டு வந்து செட் பண்ணியிருந்தோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ஏர் ஏஷியாவில் வந்து சாப்பாடு வந்து பே பண்ணால் தான் கொடுப்பாங்க. 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோமேன்னு காலையிலேயே சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு 8:20 ஃப்ளைட்டு. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போயாச்சு. போகிற வழியில் ஃப்ளைட் போகிறது, அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃபுல்லுமே 4 ஹவர்ஸ் போகிறதுனால வந்து டிவியும் இல்லை, அதனால் வந்து பசங்க எல்லாமே அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டம் இல்லாததுனால 3 சீட்டு தான் ஃப்ளைட்டில், ஆனால் எங்கள் சீட்டில் நாங்கள் 2 பேராக உட்காந்துக்கிட்டோம். இடையில இருந்தது நிறைய ஃப்ரீ சீட்லாம் இருந்தது. நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். 4 ஹவர்ஸ் ட்ராவல், 1.5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா ஃபுல்லும் டர்புலன்ஸ் தான். செம்மையாக 5 to 7 minutes நல்ல ஆட்டம் எல்லாமே. அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, எல்லோரும் சீட் பெல்ட் போட்டுருங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள புக்கெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவங்க என்னென்ன ஃபுட் அங்கே வச்சுருக்காங்கங்கிறத விலையோடைய போட்டிருந்தாங்க. வேணுங்கிறவங்க அதை சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். போய் மலேசியாவில் 4 ஹவர்ஸ் கழித்து இறங்கியாச்சு. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 45 to 1 hour ஆனது. கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால 1 hour ஆயிடுச்சு. ரீச் ஆயிடுச்சு மலேசியாவை. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து இப்போ எக்ஸிட் ஆகிறோம். அங்கேயும் ஃபுல்லும் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் வந்து, நாங்கள் ஏர் ஏஷியா காரை புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்தோம். ஆனால் பக்கத்தில் ஒரு தமிழ் கார் வந்து நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கரெக்டான ரேட்டு தான் மேடம் வாங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லும் பாம் ட்ரீஸ், சைடில் ஃபுல்லும் குட்டி குட்டி மலை மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்கு. அவுட்டர்லேருந்து நம்ம உள்ளே போகிறதுனால அவுட்டரையும் பார்த்தாச்சு உள்ளேயும் பார்த்தாச்சு. நாங்கள் தங்கி இருந்தது வந்து சிட்டியை விட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில் போகிற மாதிரி இருக்கிற ஹில்டன் கார்டன் நார்த்தில் நாங்கள் தங்கியிருந்தோம். அது வந்து இந்தோனேஷியன் ஏரியா, இந்தோனேஷியன் பீப்புள் நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேருந்து எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும். கேஎல் டவர் வரணும், ட்வின் டவர் வரணும், அந்த சைடு பட்டு கேவ்ஸ் போகிறது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் அதையே வந்து புக் பண்ணிக்கிட்டோம். போகிற அவ்வளோதான், அவுட்டர்லேருந்து உள்ளே வந்தோன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸு எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாச்சு. போகிற வழியில் அந்த கேஎல் டவர் கூடயும் தெரிஞ்சது, நல்லா இருந்தது. ரசிச்சுக்கிட்டே வாங்க நீங்களும் என் கூடவே. வந்தாச்சு ஹில்டன் கார்டன் நார்த் ஹோட்டலுக்கு. அது மெயின் ரோட்டு மேலேயே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. ரூம் டூர் வந்து எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற எல்லாமே அங்கே ஃபெசிலிட்டிஸும் இருந்தது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சிம்பிளாக கம்ஃபர்ட்டாக இருந்தது. இந்த ஹேங்கிங் வாட்டர் பாட்டில் 2 கெட்டில் வச்சுருந்தாங்க, துணி காய போடுறதுக்கு லாக்கர், அயன் போர்டு, அயன் பாக்ஸு, ஷெல்ஃபு,
அந்த ரூம் செப்பல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருந்தேன். இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டேபிளு சேர் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. ஹேண்ட் ஷவர் தான், டப்பிளில் பக்கெட்லாம் இல்லை, ஹேண்ட் ஷவரில் தான் நம்ம வந்து குளிச்சுக்கிறதுக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ.